இயக்குனர் சி எஸ் அமுதனி இயக்கத்துல அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா நடிப்புல நேத்து வெளியாகி திரையரங்குகள்ல பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்க படம் தமிழ் படம் 2. சோ இந்த படத்துக்கு நிறைய வரவேற்புகள் இருந்துட்டு இருக்கு ரசிகர்கள் கிட்ட. சோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா போயிட்டு தியேட்டர்ல ஒரு 3 மணி நேரம் உட்காந்து எதையுமே யோசிக்காம நல்லா கலகலன்னு சிரிச்சுட்டு வரலாம் அப்படின்றதுக்காக மட்டுமே எல்லாரும் இந்த படத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த படத்துல நிறைய செலிபிரிட்டிஸ வச்சு செஞ்சிருக்காங்க. எல்லாருமே கேலி கிண்டல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சில ரசிகர்கள் கோபம் அடைஞ்சிருக்காங்க. சில ரசிகர்கள் இது ரொம்ப கேஷுவலா சிவா அதுல நடிச்சிருக்கனால அது யாரும் அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கல. அண்ட் சதீஷ் இந்த படத்துல சொல்லி ஆகணும், அவங்களும் பல கெட்டப்ஸ்ல பயங்கரமா ஆசித்திருக்காங்க. சோ இப்படி எல்லா வகையிலும் இந்த படம் ரசிகர்கள் கிட்ட பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருக்க நிலையில இந்த படத்துடைய சேட்டலைட் ரைட்ஸ வாங்கியிருக்கவங்க விஜய் டிவி. சோ விஜய் டிவில இது வரைக்கும் ஏகப்பட்ட படங்கள் நம்ம போட்டு தேய்ச்சிட்டாங்க. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா தமிழ் படம் 2யும் விஜய் டிவி தான் சேட்டலைட் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. அண்ட் விஜய் டிவி இதுக்கு முன்னாடி இன்னும் வரப்போற நிறைய படங்களுடைய சேட்டலைட் ரைட்ஸ் அவங்க தான் வச்சிருக்காங்க, பெரிய பெரிய நடிகர்களுடைய சேட்டலைட் ரைட்ஸ். அந்த வகையில இப்போ சிவாவுடைய படத்துடைய சேட்டலைட் ரைட்ஸும் விஜய் டிவி கிட்ட தான் இருக்கு. இந்த மாதிரியான நிறைய சினிமா தகவல்கள் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா, இன்னைக்கு என்னாச்சு உங்களுக்குலாம்? இந்த வெஜிடேரியன் ஆளுங்களை வச்சுக்கிட்டு பார்சல் வாங்கிக்கலாம். ஆஃப்டர் 12 நான் சாப்பிட்டுக்கிறேன். நடாஷா, இங்க ஒரு சின்ன லாஜிக் இடிக்குது. இப்போ இது நீ வீட்டுக்கு கொண்டு போய் 12 மணிக்கு மேல சாப்பிடணும்னு நினைக்கிறல, இதே நேரம் யுஎஸ்ல இன்னும் சாட்டர்டேவா தான் இருக்கும். ஆனா இப்போ நீ ஆஸ்திரேலியாவுல இருக்க நினைச்சு சாப்பிடலாம்ல, ஏன்னா அங்க ஆல்ரெடி சண்டே ஆயிடுச்சு.